எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் வெளில கிளம்பிட்டேன். வெளிலன்னா இங்கே நினச்சிக்காதீங்க, நான் வந்து டூர் போகிறேங்க. துபாய்க்கு வந்து டூர் போகிறேன். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் போய் அங்கேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் துபாய்க்கு போகிறோம். சரி வாங்க. அவ்வளோதாங்க, சென்னை ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்ததுனால அப்படியே கிடையாது, செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ஃப்ளைட் வந்துடும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, இப்போ நாங்கள் வந்து பெங்களூர் தான் போகிறோம், துபாய்க்கு இல்லை. பெங்களூர்லேருந்து தான் துபாய்க்கு ஃப்ளைட்டு, அதனால் நான் வந்து பெங்களூர் போயிட்டு திரும்ப உங்களை மீட் பண்ணேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கேன். இப்போ துபாய் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு, பெங்களூர் ஏர்போர்ட்டு நல்லா பாருங்கள். பின்னாடி வந்து உட்டிலேயே யானையை எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுதுங்க. இப்போது எங்களுக்கு காலையில் 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, அது வரைக்கும் இங்கே தான் ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து துபாயில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். என்னடா இவங்க துபாய் போகிறேன்றாங்க, ஆனால் பெங்களூர் போகிறாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க? நாங்கள் வந்து புக் பண்ணும்போது அவசரப்பட்டு பெங்களூர்லேருந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம் துபாய்க்கு, அதனால தான் சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு 6 மணிக்கு ஃப்ளைட்டில் கிளம்புற மாதிரி இருந்ததுனால நாங்கள் நைட்டு டின்னர் கூட சாப்பிடாம ஏர்போர்ட் வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம். இப்போது வந்து பெங்களூர் இறங்கிட்டோம், இப்போ ஏர்போர்ட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். செக்கிங்லாம் முடித்தாச்சு, இனி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு தான் சுற்றி சுற்றி வரோம், ஆனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு எதுவுமே அங்கே கிடைக்கல. நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சப்பாத்தி இதை தான் சாப்பிடுவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பாஸ்தா, பர்கர், பீஸா அப்படின்னு லைனாக கடைகள் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து நம்மலாம் வந்து செடி பிரியர்கள், அதுக்கேற்ற மாதிரியே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே செடியை தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக இருக்குது. ஏர்போர்ட் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக வந்து இந்த செடிகளை வச்சியே வந்து அவங்க டிசைன் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, சமையல் ஒரு வழியாக பாஸ்தா கிடச்சிதுங்க, அதை வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்தாங்க, டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு, இப்போது ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க. துபாய் கிளம்பிட்டோம். ஆனால் துபாய்க்கு நாங்கள் துபாய் ஏர்போர்ட்டில் போய் இறங்கலைங்க, பக்கத்தில் உள்ள ஷார்ஜா ஏர்போர்ட்டில் தான் போய் இறங்க போகிறோம். அங்கேருந்து ஒரு 2 ஹவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பஸ்ஸில். அதுவும் வந்து அந்த டூர் பேக்கேஜ் அவங்களே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பஸ்ஸு தங்குறதும் வந்து துபாயில் தான் நம்மளுக்கு ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஷார்ஜாவிலேருந்து 2 ஹவர் ட்ராவல் பண்ணி துபாயில் போய் இறங்கி அங்கே ரூமில் ஹோட்டலில் தங்க போகிறோம். துபாயில் உள்ள ஒரு பெரிய ஏர்போர்ட்டில் இறங்காமல் ஏன் பக்கத்தில் உள்ள ஷார்ஜா ஏர்போர்ட்டில் இறங்குறோன்றது தெரியல, அது அவங்கக்கிட்ட கேட்கணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம என்ன பண்ணுன்றதை தான் அவங்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிறாங்க. இது வந்து எல்லா ஃப்ளைட்லேயுமே வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், எமர்ஜென்சி டைத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ளைட் கிளம்பியாச்சு.
ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்குங்க. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடுகள்லாம் வந்து அப்படியே சும்மா சின்ன சின்னதாக அழகாக குட்டி குட்டியாக பொம்மை வீடு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா வெறும் மேக மூட்டம்தாங்க இருக்கும், அதில் வந்து ஒன்றுமே தெரியாது. எங்கே திரும்பி பார்த்திங்கனாலும் அந்த மேகத்தை கிழிச்சிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டு போகிறதான், அது கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வெண்மை தான் பார்க்க முடியும். போர் அடிச்சிடும், கொஞ்ச நேரம் போனதும் போர் அடிச்சிடும், எப்படா நம்ம வந்து கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இது பெங்களூர்லேருந்து நம்ம வந்து ஏர்போர்ட் இறங்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours. எனக்கெல்லாம் வந்து உண்மையிலே போர் அடிச்சிச்சு, எப்படா இறங்குவோன்னு தான் இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது வந்து அது அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் எனக்கு உண்மையிலே போர் அடிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து டூர் மேனேஜர் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு துபாய் கூட்டிகிட்டு போவார் பஸ்ஸில். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போகிறதெல்லாம் பார்ப்போம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சூப்பராக இருக்குங்க. துபாய்க்கு போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரோடா பார்க்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடு பார்க்குறதுக்கு வண்டிங்கள்லாம் ஃபுல்லாக கார் தான் போயிட்டுருக்கு நிறைய. காரு என்னால் காரை மட்டும்தான் பார்க்க முடியுது, பஸ்ஸு ஏதாவது ரேராக தான் பார்க்க முடியுது ஒரு பஸ்ஸு. பைக்கு சுத்தமாக கிடையாது, வெறும் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுற பைக் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஃபுல்லாக பச்சை பசுமையாக சூப்பராக வச்சுருக்காங்க ரோடு பார்க்குறதுக்கு, சுத்தமாக இருக்குது. மெயினாக துபாய் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ லைவாக எனக்கு பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த டூர் வந்து இப்போ துபாய் கிளம்பணுன்ற பிளானே கிடையாதுங்க எங்களுக்கு. நாங்கள் மண் அப்படியே டூர் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டூர் எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருப்பார், அவர் மட்டும்தான் போவார், என்னை கூட்டிகிட்டு போக மாட்டார். நான் வந்து நீங்கள் இந்த வருஷமாக எங்கே டூருக்கு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன், அதான் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் போகிறதில்ல, நானும் சேர்ந்து தான் வரப்போகிறேன் அப்படின்னு அவருக்கே ஒரு ஷாக்காக இருந்தது. இந்த வாட்டி நம்ம ஃபேமிலியோடு தான் போகணும், தனியாகலாம் போகக்கூடாது அப்படி, நீங்கள் தனியாக போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களை வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து நான் பேசும்போதே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வருஷம் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, அதனால் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு சும்மா சரி நம்ம ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட யாருக்கிட்டையாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி பேசினார். அப்படி வந்து கால் பண்ணி பேசும்போது அப்படியே விளாட்டாக அமைஞ்சது தான் இந்த டூரு. ஒரே ஒரு நாள்லேயே நாங்கள் இந்த ஒரு 2 hours இந்த டூரை நாங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிட்டோம். அந்த மாதிரி புக் பண்ணி இப்போது நம்ம துபாய் வந்து இறங்கிட்டோம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக பிளான் போடுவாங்க, நம்ம டூர் போகணும் எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் உட்காந்து பிளான் பண்ணோம்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. உடனே நினச்சோம் அந்த நேரத்துக்கே நம்ம டக்கு டக்குன்னு அந்த வேலைகளை பார்த்தோம்னா அது கரெக்டாக அமைஞ்சிரும் அப்படின்றது எனக்கு நடந்த அனுபவத்தை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். யாராவது ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சடனாக டக்குன்னு நினச்சி உடனே அதுக்கான வேலைகளை பார்த்தா மட்டும்தான் நம்ம கிளம்ப முடியுன்றது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசுகிறார் இல்லைங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அந்த டூர் பேக்கேஜிலேருந்து இவர் தான் எங்களை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணார். என்ன பண்ண போகிறோம், எப்படி அந்த 5 days உங்களுக்கு போகுது அப்படின்றது தான் ஒன்று ஒன்றா அவர் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கைடு ஒரு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு 3 days வந்து கைடு உங்கள் கூடவே இருப்பார், எல்லா இடத்த பற்றியும் அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றத இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கூடவே ஒரு 5 days ட்ராவல் பண்ணுறாங்க ஏஜென்சியில். ஃபஸ்ட்டு எங்களை பெங்களூரில் மேனேஜர் வந்து பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் துபாயில் போயிட்டு நம்ம கைடு ஒருத்தரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி ஒரு 2 பேர் பக்காவாக நம்ம
டிராவல் ஏஜென்சிலேருந்து ரெண்டு பேரும் நம்மளை ரொம்ப நல்லாவே வந்து பாதுகாப்பாக நடத்துகிறாங்க. செவன் ஸ்டேட்ஸ் இருக்கு, அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன், ராசல் கைமா, குஜராத். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுதான் இந்த அபுதாபி. பரவாயில்லைங்க, இவர் சொன்னதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல் சரவண பவனில் போயிட்டு காலைல டிஃபன் சாப்பிட போகிறோம். அதுவும் மினி டிஃபனாக, பொங்கல், இட்லி, வடை, தோசைன்னு எல்லாமே இருக்கும். துபாயில் காலையிலேயே ஃபஸ்ட்டு சூப்பராக ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம ஊர் டிஃபனோட. பாருங்க, ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. இந்த ரோடை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போகிறதும் தெரில, வர்றதும் தெரில. வண்டி நைஸாக அப்படியே ரோட்டில் வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரியே போகுது, காரு, பஸ்ஸு எல்லாம். நாங்களுமே பஸ்ஸில் அப்படி தான் போயிட்டுருக்கோம், மதந்துக்கிட்டு போகிறோம். ஒரு ஸ்பீடு பிரேக்கு கிடையாது, ஒரு பள்ளம் கிடையாது, மேடு கிடையாது. துபாய் துபாயின்றாங்களேன்னு பார்த்தா உண்மையிலே துபாய் வேறு லெவலில் தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. சுத்தீரம் பில்டிங்கு, ரோடு, அதில் காரு, அவ்வளோதான் பார்க்க முடியும். துபாயில் பிரேம்ன்ற பில்டிங் இது தான். இது மேலே லிஃப்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த பழைய துபாய், புது துபாய் நம்ம மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த பில்டிங் தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். துபாயில் சரவண பவன் வந்துட்டாங்க பாடா. பசி, உள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். சாப்பிட்டு முடித்து ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா அவனியூ. மெயின் சிட்டிலே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. 4-star ஹோட்டல். சென்னையில் ஆரம்பித்து துபாய் வந்து முடிஞ்சுது இந்த டூர் பயணம். இன்றைய டேவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு டேயில் நம்ம வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.